வந்தேரி பஸ்தேரி வர வழிகளும் மரபணும் மிக்ஸ் ஆகி ஜிங்கோதான் ரெண்டாகி படு குளியில தாய்மொழி துண்டாகி கங்குலி ரன்னோடி அந்த தேசபக்தி கொண்டாடி துண்டாடி பாகிஸ்தானி வழியில கதறது காஷ்மீர் அதை பட்டு சினிமா திரையில தலைவனை தேடி முனிவா கனவுல முனிவர ஜோடி தெருவுல படுத்தது 20 கோடி கொசுக்கடி 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 தெருமுன கடையில வல்லரசு கதப்படி கோமாளி அந்த கோட்டைக்குள்ளே கொரட்ட விடுகிற ஏமாளி அவன் பேச்ச கேட்கிற ஏமாணி கூலா ஒரு பெட்டி தந்து போடு தோலா ஓடா வந்து ஓட்டு வாங்கி ஓடு தோலா ஒரு விரலில் புரட்சியை காட்டு தோலா கொடி பறந்தா து நாடு விரல் காட்டு தோலா என்னையா எது இந்த பாட்டு போக போக தெரியும் என்ன கெட்ட வார்த்தைலாம் பேசுறீங்க ஏ ரஜினி ஃபேன்ஸ்ரா குடிச்சதை படிப்போம் உள்ளலாம் ஆராய்ச்சி பண்ண மாட்டோம் சரி ஷோக்கு போலாமா வெல்கம் டு தி ரோஸ்ட் ஷோ வி ஆர் பிளாக் அண்ட் ப்ரௌன் பிரதர்ஸ் என்ன ஓய் மந்திரங்கந்திரம் எல்லாம் சொல்றேன் கோயிலுக்கு போனா ஐயர் வாழ் இந்த மந்திரத்தை தான் சொல்லுவாங்க இந்த மந்திரத்துக்கான அர்த்தம் தெரியுமோ இல்லையோ உனக்கு ஏக மாதா ஒரு அம்மாவுக்கு பகுப்பிதா பல அப்பனுக்கு சர் அப்படின்னா உண்மையான சத்தியமான சூத்ரா அப்படின்னா பையன் ஏதோ சொன்னீங்க ஆனா என் காதுல அது ராங்கா விழுந்தது சமர்ப்பிக்கிறான் இததான் இவ்வளவு நாள் மந்திரம் சொல்லி ஊரை ஏமாத்தி நிக்கிறீங்களா இந்த வாங்க இந்த சமஸ்கிருத மொழியில தான் தஞ்சை பெரிய கோயில் குடமொழிகளையும் பண்ண போறாங்களா இத்தனை நாளா மக்களுக்கு வந்து இந்த மந்திரத்தோட அர்த்தம்லாம் புரியாம இருந்துச்சு இப்ப வர வர தெரிஞ்சுக்கிட்டாங்க மக்களும் இருந்தாலும் கவர்மெண்ட்டும் கோர்ட் என்ன சொல்லிருக்காங்க ஆகம விதிப்படிதான் தஞ்சை பெரிய கோயில குடமொழுக்கு பண்ணு சொல்லிருக்காங்க ஆகம விதிப்படினா என்ன சமஸ்கிருதத்துலதான் குடமுழுக்கு பண்ண முடியும் சொல்லிருக்காங்க சும்மா இதெல்லாம் என்ன பண்ணாலும் ஒண்ணு பண்ண முடியாது மக்கள் எவ்வளவு போராட்டங்கள் பண்ணிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா பண்ணி என்ன பிரயோஜனம் எதை சொன்னாலும் இந்த தமிழ்நாட்டுக்காரன் பூரா கேட்டுட்டு பொத்திட்டு போயிட்டு தான் இருக்கும் அடுத்து என்ன பேசலாம் ரஜினியாவது மயிராவது அப்படின்னு சொல்லிட்டு எச்ராஜா ஸ்டைல ட்விட்டர்ல நம்பர் 1 ட்ரெண்டிங் ஹேஷ்டாகா போயிட்டு இருக்கு அது வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா காலையில பாத்ரூம் போறப்ப கையில ஏதாவது நியூஸ் பேப்பர் இருந்தா நல்லா இருக்குமே சொல்லிட்டு பழைய நியூஸ் பேப்பர் எடுத்துட்டு போயிருக்காப்ல எனக்கு தெரிஞ்சு அது துக்குளக்கோ முரசொலியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அதை பார்த்துட்டு ஒரு நிகழ்ச்சியில போய் கோளாரா பேசி விட்டாரு அதுக்கப்புறம் யாரோ ஜெராக்ஸ் பேப்பர் எல்லாம் கொடுத்து விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதை வேற பிரஸ் மீட்ல காமிச்சு இதுதான் ஆதாரம் அப்படின்னு சொல்லி பெனாத்திட்டு இருக்காரு நீ மண்டையில முடியலாதவன் பூரா மூலக்காரன் நினைக்கிற போல ஏன்னா பேசலாம் எல்லாருமே பேசலாம் இந்த நாட்டுல பேசுறதுக்கு எல்லாருக்குமே கருத்து சுதந்திரம் இருக்கு கருத்து உரிமை இருக்கு அது உண்மையா பொய்யான்னு ஆராய்ச்சி பண்ணி பேசணும் சரி பேசிட்டாங்க அட்லீஸ்ட் திருந்தணும் தப்பா பேசினா அந்த நியூஸ போட்டவங்களே தப்பா போட்டோன்னு சொல்லி பகிரங்கமா மன்னிப்பு கேட்டாங்க பேசிட்டு வந்துட்டு பிரஸ் மீட்ல நெஞ்ச நல்லா பொடப்பா வச்சுக்கிட்டு இதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு பஞ்சு டயலாக் வேற இப்ப வந்து எதுக்கு ரஜினி சம்பந்தமே இல்லாம பெரியார பத்தி இப்படி பேசியிருக்காரு அப்படின்னு எனக்கும் தெரியல இங்கதான் நம்ம முக்கியமா கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் இருக்கு என்னன்னா ஒரே கல்ல 3 மாங்க அடிச்சிட்டாங்க சங்கிங்க ஏன்னா இப்ப என்னென்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு முதல்ல வந்து ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை மத்திய அரசு திரும்ப கொண்டு வந்துட்டாங்க அதுக்கு சுற்றுச்சூழல்ட்டியோ இல்ல மக்கள்கிட்டயோ எந்த கருத்து கேட்க தேவையில்ல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்களா இந்த ஒரு இஷ்யூ ரெண்டாவது இஷ்யூ தஞ்சை பெரிய கோயில தமிழ்லயா இல்ல சமஸ்கிருதத்துல குடமொழுக்கு பண்ணுமா அப்படின்ற ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு இதுல இருந்து மக்களை டைவெர்ட் பண்றதுக்காக ரஜினியா பிளான் பண்ணி இறக்கி விட்டாங்க ஏன்னா பெரியார பத்தி பேசினாதான் நம்ம எல்லாம் பொங்கிடுவோம் இல்ல அப்புறம் இந்த திட்டத்தெல்லாம் விட்டுட்டு இதுக்கெல்லாம் போராடாம நேரா பெரியாருக்காக ஓடிடுவோம் இப்ப புரியுதா ஒரே கல்ல 3 மாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்களோட அபிப்பிராயத்தை கமெண்ட்ல சொல்லுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்துல இருக்குதான் நம்ம சப்ஸ்கிரைப் பட்டனு நம்ம சேனல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க நன்றி